ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சுற்றுலா பிரியரா நீங்கள்? உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்பவே புக் பண்ணுங்க. என்னோட சமையல் தான் பிடிக்கும் ரொம்ப. சர்வன் ரெண்டு பேர் இருக்காங்க, இருந்தாலும் நான் செஞ்சாதான் அவருக்கு பிடிக்கும். எந்த ஐட்டம் நீங்க ரொம்ப நல்லா சமைப்பீங்க? மட்டன் சுக்கா, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, எக் கிரேவி. ஃபர்ஸ்ட் வரையும் நானும் சமைச்சதில்ல. ஓகே. அம்மா வேலையெல்லாம் செய்ய விட மாட்டாங்க, அப்படியே பழகிக்கிட்டது தான். வெளிநாட்டு கடையெல்லாம் ஆரம்பிக்கையில சார் கூட்டிட்டு போவாங்கல்ல, அப்ப கிச்சன் உள்ள போய் பாக்குறது தான் நம்மளும் இன்க்ளூட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டா எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து மசாலாஸ் எல்லாம் வந்து நான் வீட்டுல பண்றதெல்லாம் அவங்களுக்கிட்ட சொல்லி கொடுப்பேன். அந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் எங்கேருந்தெல்லாம் வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் எடுத்துகிட்டு வர்றீங்க? எப்படி அந்த ப்ராசஸ் நடக்கும்? ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பப்போ மசாலா அரைக்கிறதும் இருக்குது ப்ரிப்பரேஷனில், இல்லை வீக்லி ஒன்ஸ் அரைக்கிறதும் இருக்குது. நம்ம ஊர்லேருந்து ஆள் வச்சு, கொஞ்சம் பல்க் ஆர்டர்னா ஊர்லேருந்து ஆள் வச்சு. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம அஞ்சப்பர் ஹோட்டலுடைய ஒரு மிகப்பெரிய பில்லர் அப்படின்னு சொல்லலாம், இந்திரா கந்தசாமி அவர்கள். ஸோ அவங்கள தான் மீட் பண்ண வந்திருக்கோம். ப்ரொஃபஷனலாக அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் டீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அஸ் அ ஹோம் மேக்கராக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அவங்க வீட்டுக்கே நம்ம வந்தாச்சு. ஹலோ மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ், ஸோ வீட்டில் எப்படி போயிட்டு இருக்கு இப்போ வேலைகள்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ உங்களை வந்து எல்லாருமே ப்ரொஃபஷனலாக வந்து நிறைய இடங்களில் பார்த்துருக்காங்க. அஸ் அ ஹோம் மேக்கரா உங்களுக்கு வீடு அப்படின்றது எவ்வளோ பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கும்? எல்லாருக்குமே வீடுனா பிடிக்கும் இல்லை, யாருக்கு பிடிக்காம இருக்கும்? எனக்கும் ரொம்ப பிடிக்கும் வீடுனா. வீட்டில் வந்தால் ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அஞ்சப்பர ஹோட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே உள்ள ஃபுட் ரெசிபிஸ் எல்லாருக்குமே தெரியும், ஸ்பெஷலான ஃபுட்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ கடையில் சமைக்கிறது தாண்டி வீட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு சமைப்பீங்க? உங்களோட சமையல் எதுவும் வீட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சாருக்கு வந்து என்னோட சமையல் தான் பிடிக்கும் ரொம்ப. ஏன்னா சர்வன் ரெண்டு பேர் இருக்காங்க, இருந்தாலும் நான் செஞ்சால் தான் அவருக்கு பிடிக்கும். அதனால் ஒரு சில ஐட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப நல்லா பாராட்டுவாங்க. ஓகே. எந்த ஐட்டம் நீங்கள் ரொம்ப நல்லா சமைப்பீங்க? மட்டன் சுக்கா, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, எக் கிரேவி நல்லா பண்ணுவேன். நான்வெஜ் எல்லாமே நல்லா பண்ணுவேன். ஸோ நீங்கள் சமைக்கிறதுல ரொம்ப சாருக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷுனா அது என்ன டிஷ்ஷாக இருக்கும்? அவருக்கு செட்நாடு டைப்பில் ஒரு மசாலா மாட்டம் வச்சுட்டு பூரி போட்டு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். ஓகே. சிக்கன் மசாலாவுக்கும் பூரி ரொம்ப நல்லாயிருக்கும், அது தொக்கு மாட்டம் வச்சுட்டு அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உங்களோட ஸ்பெஷலான ரெசிபியே வந்து மட்டன் சுக்கா தான் இல்லையா? அங்கே அஞ்சப்பர் ஹோட்டலில் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது? சமைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சமைக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, நான் ப்ளஸ் டூ வரையும் நானும் சமைச்சதில்ல. ஓகே. அவ்வளோ அம்மா வேலையெல்லாம் செய்ய விட மாட்டாங்க, அப்படியே பழகிக்கிட்டது தான் யூடியூப்பு. ஓ, யூடியூப் பார்த்தா பழகினீங்க சமையல்? பழகினா அப்புறம் எங்கள் மாமியார் நல்லா செய்வாங்க, அம்மாவும் நல்லா ரொம்ப நல்லா செய்வாங்க. அம்மா வந்து அவங்க தாத்தா வந்து குக்கு, அதனால் அவங்கள்ட்ட இருந்து எங்கள் அம்மா வந்து அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க. அவங்க செய்கிறத பார்த்து கற்றுக்கிட்டேன். இவங்க மாமியார் இங்கே வந்ததுக்கப்புறம், மாமியார் எப்படின்னா, அவங்க என்னோட ஃபாதரின் லத்தனை அஞ்சப்பர், அவர் ரொம்ப நல்லா செய்வார் குக்கிங். அவங்கள்ட்ட வந்து இவங்க நல்லா கற்றுக்கிட்டு, அவங்க இந்த மாதிரி செய்யணும்னு அங்கிள் வந்து இந்த மாதிரி செய்ய சொல்லுவாங்க, இந்த மசாலாலாம் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், சப்பாத்தியெல்லாம் சாப்பிட்டா பண்ணதுக்கு எப்படி பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாமா. நம்ம அங்கிள் வந்து வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சு அந்த இதில் வந்து நெய் ஊற்றினா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்புறம் பால் கொஞ்சம் ஊற்றிக்க சொல்லுவார் அங்கிள், அந்த மாதிரி ஊற்றி பிசைஞ்சு சப்பாத்தி போட்டு கொடு அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. அது மட்டும்லாம் அவங்கள்ட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து அவங்க நிறையா சொல்லுவாங்க. ஓகே. வேற ஏதாவது இப்போ பேசிக்காக இருக்கக்கூடிய சின்ன சின்ன குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஏதாவது ஒரு பெஸ்ட்டான டிப்னா நம்மளோட ஆடியன்ஸ்க்காக என்ன சொல்லு? அதுக்கப்புறம் செட்டிநாடு டைப் அந்த வதக்கு துவையல்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து குழிப்பணியாரம், அந்த செட்டிநாடு காரைக்குடி சைடு போனீங்கன்னா குழிப்பணியாரம் ஃபேமஸ். அப்புறம் பால் பணியாரம்,
அப்புறம் முட்டையிலே வந்து குழிப்பணியாரம் மட்டை இப்படி பண்ணி அதை வந்து நம்ம தொக்கு மட்டம் பண்ணலாம் அப்படின்லாம் அவங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. அந்த ரெசிபியெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க. ஸோ இன்றைக்கி அந்த ரெசிபி எங்களுக்காக நீங்கள் செஞ்சு காட்டுவீங்களா? ஆ ஓகே, செஞ்சு காட்டிட்டா போதும். ஓகே, ஸோ நம்ம பார்த்துடலாம். அதை நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்திங்கன்னா செட்டிநாடு டைப்பில் குழிப்பணியாரம் மட்டை முட்டையை ஊற்றி, அநேகமாக யாரும் பண்ணியிருக்காங்களா என்னென்னு எனக்கு தெரியல, எனக்கு வந்து ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுந்தம்பருப்பு, மிளகு, சோம்பு இருக்குது. அதுக்கப்புறம் டொமேட்டோவும் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன், மூணு முட்டை. அப்புறம் வந்து அந்த முட்டையில் வந்து போட்டு பணியாரம் மட்டை ஊற்றுறதுக்கு அதுக்கு ஆனியனும் க்ரீன் சில்லி அண்ட் கறி லீவ்ஸ் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மசாலாவுக்கு, கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் எப்படின்னு செஞ்சு காட்ட போகிறேன். மசாலா வந்து முட்டைக்குள்ளே நல்லா இறங்கிருக்கனால கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது. நார்மலாக நம்ம இது சாப்பிடுவோம் இல்லையா, ஆம்லேட் சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அதில் மசாலா கலந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக கிரேவி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ இந்த ரெசிபி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணி பார்த்துருப்பீங்க இல்லையா, உங்கள் மாமனார் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லி கொடுத்ததில்ல, அங்கிள் வந்து ஆன்ட்டிக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ஏன்னா நான் வந்துட்டு அவ்வளோவா அவங்க கூட பேசினது அவ்வளோ இருக்கலைன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோவா அவங்க ஒன் இயர் நான் கல்யாணம் ஆகிட்டா ஒன் இயரில் அவங்க இறந்துட்டாங்க, அதனால எனக்கு அவ்வளோவா தெரியாது. அவங்க கூட ரொம்ப கூட பேசினது கூட இல்லை. ஆன்ட்டி வந்து நல்லா அவங்க சொல்லித்தந்தாங்க. ஓகே. அண்ட் நீங்கள் எப்போ வந்துட்டு ரெஸ்டாரண்ட்லாம் போக ஆரம்பிச்சிங்க, ஐ மீன் உங்களோட அஞ்சப்பர் கடைகளுக்கு நீங்கள் எப்போ போய் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிங்க? கல்யாணம் ஆனதுலேருந்து போவேன், ஆனால் அவ்வளோவா இன்வால்வ் ஆக மாட்டேன். இப்போ ஒரு 10 இயர்ஸாக வந்து எல்லா வெளிநாடெல்லாம் போகிறோம்ல, அப்போலாம் இந்த கிச்சன் உள்ளார் எங்கே கிச்சன் உள்ளாரெல்லாம் அவ்வளோவா நான் போனதில்லை. கல்யாணம் ஆகிட்டு ஒரு 10 இயர்ஸுக்கு கூட உள்ளார அவ்வளோவா போகமாட்டேன், கடைக்கு போவேன் சாப்பிடுவேன் அந்த மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வெளிநாட்டு கடையெல்லாம் ஆரம்பிக்கையில் சார் கூட்டிகிட்டு போவாங்கல்ல, அப்போ கிச்சன் உள்ளர போய் பார்க்குறது தான். அப்போ பார்த்தப்ப நம்மளும் இதில் வந்து நம்மளும் இன்க்ளூட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டாக மாஸ்டருக்கெல்லாம் வந்து சொல்லி எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து மசாலாஸு எல்லாம் வந்து நான் வீட்டில் பண்ணுறதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லி கொடுப்பேன். அந்த மாதிரி அவங்கள வரவழைச்சு அப்படி கிச்சன் போய் சொல்லி கொடுக்க முடியலன்னா கூட வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள், நான் பண்ணுற மாட்டோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் குழம்பு வச்சா எப்படி இருக்கும், கிரேவி பண்ணால் எப்படி இருக்கும், மசாலாஸு ட்ரை மசாலாஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ ஒரு பெண்ணை வந்து முதன்மைப்படுத்தி, அதாவது தன்னுடைய மனைவியை முதன்மைப்படுத்தி இந்த ஒரு பிஸ்னஸில் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க உங்கள் ஹஸ்பண்ட்? அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, எல்லாமே என்னோட விருப்பம் தான். அவங்க நீ ஃபுல் அண்ட் ஃபுல் கூட கிடைக்குவான்னு கூட சொல்லுவாங்க. நான் தான் பசங்கள்லாம் சின்னதாக இருக்காங்கல்ல, பசங்களை பார்க்கணும்ல, அதனால ஹாஃப் டே மட்டும் போயிட்டு வந்துடுவேன். மற்றபடி ஒரு நாள் ஃபுல் டே போகிறதுனா கூட போவேன், காலையிலே போயிட்டு நைட்டு தான் வருவேன் அந்த மாதிரி. அண்ட் நிறைய பேர் வந்து இப்போ வீட்லேயே நீங்கள் சொல்கிற மாதிரி மசாலாஸ்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க, ஸோ அதை ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தெரியாமல் இருக்கும், டக் டக்குன்னு வந்து வம்பாயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க அதை ப்ரிசர்வ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் எங்களுக்கு அனுசரி? மசாலாஸ்னால் நம்ம ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பல்க்கு தான், நம்ம 25 அவுட்லெட்னா பல்க் ஆர்டராக தான் இருக்கும். அதனால் 1 வீக்குக்கு ஒரு ஆட்டை ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். 1 வீக் கூட பத்தாது மசாலாஸ், ஒரு 4 நாளைக்கு வரும். அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவோம். ரொம்ப நாள்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிற முடியாது. ரெண்டாவது பல்க் ஆர்டரு நம்ம கடை இவ்வளோ இதுக்கும் சென்ட்ரல் கிச்சன் இருக்குல்ல, சென்ட்ரல் கிச்சன்னால் நம்ம அப்பப்போ ஆர்டர் இது மேக் பண்ணி வச்சுக்கிறது, ரொம்ப ஸ்டோர் பண்ணுறதெல்லாம் இல்லை. 4 நாளைக்கு ஒரு ஆட்டை கூட மசாலா தீந்துடும். ஓகே. அந்த மாதிரி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வந்து அப்பப்போ அரைச்சி அப்பப்போ நாங்கள் மிஷின்ஸு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் தக்காளி வெட்டுறது கூட மிஷின் போட்டோம். அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அப்பப்போ அரைச்சி யூஸ் பண்ணுறது தான், ஸ்டோர் பண்ணுறதெல்லாம் கிடையாது. மற்றபடி மிளகா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ட்ரை மசாலா மட்டும் 4 நாளைக்கு பொராட்டை இல்லை வீக்லி ஒன்ஸ் அரைச்சி வச்சுப்போம். மாஸ்டர் எல்லாம் கலந்து கேட்டால் இது பண்ணி ஜிஎம் இருக்காரு, அவர்கிட்ட எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த வாரம் வந்து ஒரு வாரம் நல்லா ஓடும், ஒரு வாரம் இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி இருந்தால் கம்மியாக தானே ஓடும், ரெண்டாவது ஃப்ரைடே சாட்டர்டேலாம் ஒரு ஒருத்தவங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி 1லேருந்து ஒருத்தவங்க மார்கழி 30 வரையும் கூட விரதமாக இருப்பாங்க, அந்த டயத்தில் நம்மளுக்கு வந்து கம்மியாக தானே மசாலாஸ் வேணும்.
அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் எங்கேருந்தெல்லாம் வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் எடுத்துகிட்டு வர்றீங்க, எப்படி அந்த ப்ராசஸ் நடக்கும்? ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பப்போ மசாலா அரைக்கிறதும் இருக்குது ப்ரிப்பரேஷனில், இல்லை வீக்லி ஒன்ஸ் அரைக்கிறதும் இருக்குது. நம்ம ஊர்லேருந்து ஆள் வச்சு, கொஞ்சம் பல்க் ஆர்டர்னா ஊர்லேருந்து ஆள் வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம். ஊர்லயே அரைச்சு மசாலாவா தான் இங்க வர, ட்ரை மசாலாவா எடுத்துட்டு வந்துருவோம். ஊர் மீன்ஸ் எங்க உங்களோட நேட்டிவ்? என்னோட நேட்டிவ் காரைக்குடி பக்கத்துல. ஓகே ஓகே. சோ எல்லா பர்சேஸுமே அங்க தான், அங்கே வாங்கி அங்கே அந்த மாதிரி பல்க் ஆர்டர்னா அந்த மாதிரி பண்ணுவோம். ஓகே. இல்ல இங்கேனா இங்க சென்ட்ரல் கிச்சன்ல இருந்தே அரைச்சு எல்லாம் இது பண்ணிடுவோம். அண்ட் வீட்டுல நீங்க வந்துட்டு எப்படி கிச்சனை மெயின்டைன் பண்றீங்க? அண்ட் வீட்டுல ஏன்னா வீட்டுல உள்ளவங்களுக்கும் நீங்க சமைக்கணும், அங்க போய் ஹோட்டல்ல உள்ள விஷயங்களையும் நீங்க பாக்கணும், அதை எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? அது ஒன்றும், நான் வீக்லி 4 days தான் சாப்பிடுவோம், நானும் சாரும். அப்போ இங்கே ப்ரிப்பேர் பண்ணிப்போம் நான்வெஜ்ஜு வெஜிடேரியன் எல்லாம். மற்ற வேலையும் வெஜிடேரியனும் ப்ரிப்பேர் பண்ணி, டயட் ஃபுட் மட்டும் எடுக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கிறதுனால வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுப்போம். ஓகே. அண்ட் உங்களோட குழந்தைங்க கடையிலையும் எடுத்துப்போம். கடையில் வந்து எப்படின்னா சாப்பிட்றது சூடாக சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும், அதனால நான் கடையிலே உட்காந்து சாப்பிட்ருவோம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதில்ல, வீட்டில் பண்ணுறது மட்டும். ஸோ நீங்கள் உங்கள் கடைக்கு போனால் அதிகமாக நீங்கள் சாப்பிட்ற ஒரு டிஷ் இது? நான் வந்து ட்ரை ஐட்டம் தான் அநேகமாக விரும்பி சாப்பிடுவேன். அஞ்சப்பர் சட்னாடி சிக்கன் ட்ரை, ஓகே, சிக்கன் லாலிபப், ஃபிங்கர் ஃபிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும். ஓகே. கல்யாண ஆனாலேருந்து அதெல்லாம் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவேன். ஓகே. இப்போ புதுசாக என்ன ரெசிபி அண்ட் என்ன டிஷ் கொண்டு வந்திருக்கீங்க உங்களோட ஹோட்டலில்? புதுசாக வந்து மண்பானை பரோட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்புறம் தொக்கு பிரியாணி, அது ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு நம்ம கடையில். அந்த தொக்கு பிரியாணின்னு சொன்னீங்க இல்லையா, நார்மல் பிரியாணிக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? நார்மல் பிரியாணி நம்ம வந்து மசாலாஸ் ஜாஸ்தியாக இருக்காது, கரெக்டாக இருக்கும் மசாலா. இதில் கொஞ்சம் மசாலாஸ் மட்டும் நடுவில் வச்சு நல்லா இருக்கும். ஓ, அந்த தொக்கு மாதிரி மசாலாஸ் இருக்கும் உள்ளார. ஓகே. அது ஒரு ஒருத்தன் விரும்புவாங்கல்ல, அந்த தொக்கு மாட்டாக இருக்கிறது நல்லா இருக்கு. ஓகே. மண்பானை பரோட்டாவும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அது எப்படின்னா பரோட்டா கீழே இருக்கும், மேலே வந்து சால்னா ஊற்றிட்டு அது மேலே பீஸ் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு பரோட்டா, அதுக்கு மேலே வந்து முட்டை ஆம்லெட் மாட்டம் வச்சு லீஃப் வச்சு மூடி நல்லா இருக்கும். அது அதனால ஸ்டீம் பண்ணி கொடுக்குறதுனால சூடாக இருக்கும். ஓகே. அண்ட் உங்களோட குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸ் எது? அண்ட் உங்களோட குழந்தைங்களை பற்றி கொஞ்சம் ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள். குழந்தைங்களை பற்றி, அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து பிரியாணி, நம்ம கடையில் பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே. அண்ட் நிறைய வந்துட்டு பிஸ்னஸை தாண்டி நீங்கள் நிறைய சுற்றுப்பயணம் போயிட்டே இருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் இப்போ ரீசெண்டாக போனீங்க? அண்ட் நிறைய அவார்ட்ஸ்லாம் எதுவும் வாங்கின மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம், என்னெல்லாம் வாங்கி? ஆமாம் ஆமாம், நிறையா வெளியூரில் அவார்ட்ஸ் கொடுக்க கூப்பிடுவாங்க, நான் போகிறதில்ல, பசங்களை விட்டுட்டு போக முடியான்ட்டு. இங்கே சென்னையில் இந்த வருஷம் மட்டும் எனக்கு ஒரு லக்கி இயர்னு சொல்லலாம், ஏன்னா 15 அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. என்ன மாதிரியான அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க? அதுதான் பிஸ்னஸ்ஸு, உமன் என்டர்டிப்னர். அதுக்கப்புறம் நம்ம கடை டேஸ்ட்டு பிடிச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு டேஸ்ட்டு எல்லாம் மேடம் வந்து பார்க்குறாங்க நல்லாயிருக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாம் பெஸ்ட்டு பிஸ்னஸ் உமன் அவார்டு, ப்ரைட் ஆஃப் த பிஸ்னஸ் உமன் அவார்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு வச்சிருக்கீங்க? ஏதாவது புதுசாக ஐடியா இருக்கா? அடுத்தடுத்து இந்த மாதிரியான டிஷ்ஷஸ்லாம் கொண்டு வரணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். நம்மளோட ஃபுட்டு வந்து ஹைஃபை பீப்புளுக்கு வந்து ரீச் ஆகிற மட்டும் பண்ணணும், அதுக்கு ஒரு 5-star ஹோட்டல் மட்டும் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை இருக்குது. ஓகே. அது எவ்வளவு? எஸ், கண்டிப்பாக. அண்ட் பெஸ்ட் விஷஸ், இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் அண்ட் நிறைய அவார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் பார்த்துட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஐபிசி மங்கை மூலயமா என்னோட பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ரெண்டாவது ஐபிசி மங்கை டீமுக்கும் என்னோட தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சுற்றுலா பிரியரா நீங்கள்? உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க.